Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.1 ல தேர்ட் சம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா இன் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் 25 ஃபேமிலிஸ். அதாவது ஃப்ரீக்வன்சி டேபிள் வரைய சொல்லியிருக்காங்க, அன்குரூப்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அன்குரூப்டு அப்படின்னாலே கிளாஸ் இன்டர்வல் வரக்கூடாதுன்னு அர்த்தம். குரூப்டுனா தான் கிளாஸ் இன்டர்வல் எடுத்துக்கணும்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி டேபிள்னா உங்களுக்கு டேலி மார்க் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் மைண்டில், சரிங்களா? ஸோ அன்குரூப்டுனா என்ன ஞாபகம் வந்துடணும்? கிளாஸ் இன்டர்வல் வராது. ஃப்ரீக்வன்சி டேபிள் அப்படின்னா என்ன ஞாபகம் வந்துடணும்னா டேலி மார்க் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள், இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் ரா டேட்டான்னு அர்த்தம், சரிங்களா? டேட்டா, ரா டேட்டா. இப்போது இதை வந்து நம்ம அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளில் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன், ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சில்ட்ரன் இருக்காங்க, மூணு சில்ட்ரன் இருக்காங்க, அடுத்த ஃபேமிலி ஜீரோ சில்ட்ரன், அதாவது 25 ஃபேமிலிஸ்லேயும் இவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜீரோ சில்ட்ரன் எத்தனை ஃபேமிலியில் இருக்குது, ஒன் சில்ட்ரன் எத்தனை ஃபேமிலியில் இருக்குது, டூ சில்ட்ரன் எத்தனை ஃபேமிலியில் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் கிளாஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்கள் கிளாஸ்லேயே வந்து எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா தானே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அப்பப்போ எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் வந்து அப்பப்போ என்ன முடியுமா? முடியாது. எப்பவுமே அது நம்ம ப்ரிப்பேர்டாக ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த டேபிளை நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ நான் இந்த மாதிரி டேட்டாவாக கொடுத்தேன்னா எத்தனை ஜீரோ சில்ட்ரன் இருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி என்னென்ன ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு. இதுவே இந்த மாதிரி டேபிள் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இட் இஸ் வெரி சிம்பிள், பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஜீரோ வந்து இத்தனை இத்தனை ஃபேமிலியில் இருக்குது ஜீரோ சில்ட்ரன் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுக்கு என்னெல்லாம் ஹெட்டிங் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சனில் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த ஹெட்டிங் போட்டுக்கலாம். அடுத்து டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் இல்லை, ஜீரோ வந்து எத்தனை நம்பர் இருக்குது, ஒன் வந்து எத்தனை இருக்குது, அதை குறிக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. அடுத்து வந்து ஃபைனலாக டோட்டல் போடணும். டோட்டல்னால் 25 வரணும், இங்கே 25 ஃபேமிலிஸ்ன்னு சொன்னாங்களே, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 25 வரணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஜீரோ இருக்குது, ஒன் இருக்குது, டூ இருக்குது, த்ரீ இருக்குது, ஃபோர் இருக்குது, ஃபைவ் இருக்குது, சிக்ஸ் இருக்குது, செவன்லாம் கிடையாது. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் நம்ம சில்ட்ரன் வந்து ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஒரு வேல்யூவாக பார்த்து இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இப்போது ஜீரோ சில்ட்ரன் அப்படின்னா ஜீரோ எத்தனை இருக்குன்னு என்ன வேண்டாம், அந்த மாதிரி மெத்தட் வேண்டாம், உங்களுக்கு வந்து எரர் வர சான்ஸ் இருக்குது. எரர்னா மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. நான் ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன், அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னா, அப்போ ஒன்னில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. டேலி மார்க் போட தெரியும்ல, நாலு வரணும், நாலு வந்ததுக்கப்புறம் அஞ்சாவது வந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம், அதே மாதிரி தான். அடுத்த நம்பர் த்ரீ, அப்போ த்ரீயில் ஒன்று போட்டுக்கோங்கன்னு அர்த்தம். அடுத்து ஜீரோ, அப்போ ஜீரோவில் போட்டுக்கோங்க. அடுத்து டூ, அப்போ டூவில் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து ஃபைவ், இந்த கையை மட்டும் எடுத்துடக்கூடாது, மிஸ்டேக் வந்துடும். அடுத்து ஃபைவ்ல ஒன்று போட்டுக்கிட்டேன். அடுத்து டூ பக்கத்தில் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து த்ரீ பக்கத்தில் ஒன்று போட்டுக்கோங்க, த்ரீக்கு. அடுத்து ஃபோர், நான் இங்கே போட்டுட்டு தான் இருக்கேன், ஃபுல்லாக காட்ட முடியாது, சரிங்களா? அடுத்து ஒன், ஒன் நம்பர், அப்போ ஒனில் ஒன்று போட்டுக்கோங்க, மாற்றி மட்டும் போட்டக்கூடாது. அடுத்து வந்து ஜீரோ, அப்போ ஜீரோவில் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து ஃபைவ், ஃபைவ்ல ஒன்று போட்டாச்சு. அடுத்து ஃபோர், ஃபோரில் ஒன்று போட்டாச்சு. அடுத்து த்ரீ, த்ரீயில் ஒன்று போட்டாச்சு. அடுத்து வந்து ஒன், ஒனில் ஒன்று போட்டாச்சு. அடுத்து வந்து அகெயின் த்ரீ, த்ரீயில் ஒன்று போட்டாச்சு. அடுத்து வந்து டூ, டூவில் ஒன்று போட்டாச்சு. அடுத்து வந்து ஃபைவ், ஃபைவ்ல ஒன்று போட்டாச்சு. அடுத்து டூ, ரெண்டு ஒன்று, அப்போ டூ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ரெண்டு ஒன்று, அப்போ ஒரு ஒன்று கொண்டு போட்டேன், ஆல்ரெடி ஃபோர் வந்துருச்சு, அப்போ ஃபிஃப்த் லைன் இப்படி க்ராஸ் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் த கவுண்டிங் ஈஸி. பார்த்தோன்னே தெரியுதுல அஞ்சு, நான் அதுக்காக தான், வேறு ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ இங்கே டூ, அப்போ இங்கே டூ ஸ்ட்ரைக் அவுட். அடுத்து சிக்ஸு, சிக்ஸ் இப்போ தான் வருது. அடுத்து டூ, இப்போ தனியாக ஆரம்பிக்கணும். அடுத்து ஒன், தனியாக ஆரம்பிக்கணும். அடுத்து ஃபோர், இப்போது நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி போட்டது தான் ஃப்ரீக்வன்சி. இங்கே ரெண்டு இருக்கா, அப்போ ரெண்டு போட்டுக்கோங்க. இங்கே எத்தனை இருக்குது? ஃபைவ், சிக்ஸு. இங்கேயும் சிக்ஸு. இங்கே எத்தனை பார்த்தீங்கன்னா ஃபோர். இங்கே த்ரீ, இங்கே த்ரீ, இங்கே ஒன். ஸோ இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கவுண்ட் பண்ணால் 25 வரணும், அப்போ தான் கரெக்டு. டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட்டு, எயிட் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ? ஃபோர்டீன். ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் எயிட்டீன். எயிட்டீன் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன். டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர், டுவெண்ட்டி ஃபைவ். கரெக்டாக வந்துருச்சு.
ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம். ஜீரோ வந்து 1, 2 இருக்கா, 1 வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக தான் வரும், சரிங்களா. இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய நம்பர்ஸ் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, அதுக்காக இந்த மெத்தட் போட்டால் நம்ம ஒரு நம்பரை கூட மிஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்குரூப்டுனாலே கிளாஸ் இன்டர்வல் வரக்கூடாது. ஃப்ரீக்குவன்சி டேபிள் அப்படின்னாலே இந்த மாதிரி டேலி மார்க் போடுறது தான் ஃப்ரீக்குவன்சி டேபிள், ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், ஓகேங்களா. ஸோ நல்லா உங்களுக்கு இந்த சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.